கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வாராக. யார் நடுவிலே அற்புதம் செய்வார், யாருக்காக செய்வார், யார் செய்கிறவர், யார் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார், ஏன் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இந்த காலவெளியிலே சுருக்கமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. யூ மஸ்ட் ஹேவ் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவெளியிலும் நாம் ஒருமித்து தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கடந்த 9 மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். குறிப்பாக செப்டம்பர் மாதம் முழுதும் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். அவருடைய நாம மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் அமேன் ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்திற்குள் அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் நமக்கென்று கர்த்தர் ஒரு புதிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் ஆராதிக்கிற நான் மாத்திரமல்ல, இந்த ஊடகத்தின் மூலமாய் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். அவர் அற்புதர். வேதம் சொல்லுகிறது, தேவனே நீர் பெரியவர். அல்லேலூயா. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே நீ செய்தீர். பரிசுத்தவான்களின் ராஜாவே, அமேன். உம்முடைய செயல்கள் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். உம்முடைய வழிகள் உத்தமமானது. அமேன். லார்ட், யுவர் வொர்க்ஸ் ஆர் மார்வலஸ் லார்ட். அமேன். கிரேட் ஆர் யுவர் வொர்க்ஸ் அண்ட் மார்வலஸ் ஆர் யுவர் வேஸ். ஜஸ்ட் ஆர் யுவர் வேஸ் லார்ட். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானது, அதிசயமானது. அமேன். அன்றைக்கு அற்புதம் செய்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக, இன்றைக்கும் நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். பாடி கர்த்தரை துதிக்கலாம். அற்புதர், அற்புதர், இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத, 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 இயேசு அற்புத. அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத, 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 இயேசு அற்புத. அன்னியோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகிலே இருப்பினும் எங்களே சுபெரியவர் அற்புதரே. உலகிலே இருப்பினும் எங்களே சுபெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத. கைதடி. அற்புத, 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 இயேசு அற்புத. அன்னியோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அலைக்கடல் மேலே நடந்த எங்கள் இயேசு அற்புத.
காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புத கைதடி அலைக்கடல் மேலே நடந்த எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மறித்தார் அந்நாளிலே அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மறித்தார் அந்நாளிலே ஆகிலும் ஒன்றாக உயிருடன் இருந்த இயேசு அற்புத ஆகிலும் ஒன்றாக உயிருடன் இருந்த இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்னினோன் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத சொல்லுங்க அற்புத உண்மையாவரை தேடும் யாவருக்கும் அவர் அற்புத ஆமென் பிரைஸ் தி லார்ட் அன்னினோன் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் அக்கினி மது நீரே ஆறுத மழை நீரே அக்கினி மது நீரே மாதவர் நமக்கு என்பதாய் செல்கிற ஆமென் இக்கட்டில் துணை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 கை தட்டி பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் துயமீக்கு மருத்துவரே என் துணிக்கு பாத்திரரே துயனிக்கும் மருத்துவரே துதிக்கு பார்த்தினரே பலனெல்லாம் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி யஸ்மாத துயனிக்கும் மருத்துவரே எங்கள் துணிக்கு பாத்திரரே எஸ் ஃபாதர் க்ளோரி பயனே ஓ பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்வே கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கைகளை தட்டி கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் ஆமே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி ஓ நன்றி யஸ் ஃபாதர் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப
சமூகத்து பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம் ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சொல்லுங்க புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் திவா புது பலனை தாரும் திவா புது கிருபை தாரும் திவா புது பலனை தாரும் திவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் எஸ் லார்ட் புதிய கிருபை என்னை நிரப்பும் சொல்லுங்க Father, lead us into a new life, Lord. A life of deliverance and healing. Pudhiya naalukkul ennai nadathum neema. Pudhiya. Lord, help us to come out of the wilderness. Help us to come out of Jordan. Amen. Step into a promised land, O God. Where God will fight our battles. Andavare, pudhiya naal. Engalai vanandarathilindu veliye kondu vandavar. Egiptilindu veliye kondu vandavar. Engalai pudhiya maadathirkul. Pudhiya vaakkathathirkul. Engalai alaithu selviraaga. Engalukku yuthangalai seigiravar. Engal tholviye jeyamai maathugiravar. Orama sakalani anda. Engal aakkinai agathugiravar. எங்கள் சத்துரு விளக்குகிறவர் எங்களை புதிய ஓ வாக்கு சத்தத்துக்குள் நடத்துகிறப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்ப மத்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவெல்லாம் நிறைவாகட்டும் கைதலி குறைவெல்லாம் நிறைவாகட்டும் எல்லா காரசை செழிப்பாகட்டும் எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் திவா புது பலனை தாரும் திவா புது கிருபை தாரும் திவா புது பலனை தாரும் திவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் கமான் புதிய கிருபை என்னை நிரப்பும் வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் திவா வெக்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் திவா கண்ணீருக்கு பதிலாக ஓ கண்ணீருக்கு ஆனந்த கழிப்பை தாரும் திவா ஆனந்த கழிப்பை தாரும் திவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபயம் என்னை நலம் சிகத்தில் நிறமே God, lead us into a new, amen, life of deliverance and healing, Lord. Amen, O God. Amen. Lukkul ennai nadat, vaalnaalal amagindu kali kurumbadi. Pudhiya naalukkul nadathu, vaalnaalal amagindu kali kurumbadi. Pudhiya kiruvinaal, engalai nirappuveeraga, Jesus. Riyalama sekanaanda. Pudhiya naalukkul ennai nadathu, pudhiya kiruvayaal ennai nirappu. Believe that God, amen, I'm stepping out of River Jordan. I'm stepping out of from my, amen, bondages, Lord. I'm stepping out from my darkness, Lord. I'm stepping into a life of prosperity. I'm stepping into my life of blessing, Lord. Lord, I'm stepping into a life of victory, O God. Andavare, oh, parishuthavin belan petta naangal, rathathal meekkappatta engalai, neer appadi
குழந்தைகளை வனாந்தரத்தில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. You will never left your children Lord in the wilderness to die. Amen. No Lord. Praise the Lord. You took them and you put them, hallelujah, into the river Jordan. Amen. You brought them out. Amen. Because we were in once in a problem, but now we are outside of the problem to exercise, amen, every victory to experience, amen, every victory that God Jesus, amen, has brought in the cross of Calvary. ஆண்டவரே, யோர்தானில் இருந்து வெளியங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு? ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற வெற்றியை பார்ப்பதுக்கு மாத்திரமல்ல அனுபவிக்க. விசுவாசித்தால் கைகளை தட்டி கர்த்தரை சோதரமடலாம். மோவாபிலிருந்து ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவளை, அமேன், சோதர பெத்தேலின் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொடுப்பதற்கு. ரீமானா சியாங்கல மனஹந்திரி கணமா சிக்கலே ரியாந்தன மனமா சிக்கலே அந்தனா. Let this month be a month of God's visitation. Amen. Sampurna malaye peye pudugira oru maadham indha maadhathai katha namakku maatti tharuvaraga. Hallelujah. We bless your name, O God. Indha maadham indha varsham nam aarambithathu arpama irukkalam. Anal en aandava namma vaalkile idaiyile seigira naatchangal idaiyile deva namakkaga seigira yuthangal. Oh katha nammude jabathukku tharugira badhil nam indha varshathai aarambithathu pole nammai mudikka vidadhu indha varshathai thuvangi போல் நான் முடிப்பதில்லை. காரணம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சமூகமா சொல்லுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சமூகமா குறைவெல்லாம் நிறைவாகட்டும். ஓ குறைவெல்லாம் நிறைவாகட்டும் இளவரசி செழிப்பாகட்டும். இளவரசி செழிப்பாகட்டும். அப்படி எழுமை நின்று கத்தரை ஆராதிக்கலாம். நன்றி 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 பாடுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா இந்த அடிமைக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததையா. புறஜாதியா இருந்தோம், காமியாட்சிக்கு தூரமா இருந்தோம். At the blood of Jesus, amen, the atonement that Jesus performed in the cross of Calvary, amen, சிலுவையில் அவர் செய்த தியாகம். Oh God gave that privilege to become the children of God, children of Abraham, amen. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதம் நமக்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவில் நீங்களும் நான் ஆபிரகாமை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினது போல. We are going to worship God for already God, amen, prepared victory. ஆண்டவரே சபைக்காக எங்களுக்காய் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற சுகத்திற்காய் ஜெயத்திற்காய் சமாதானத்திற்காய் செழிப்புக்காய் நாங்கள் எல்லாருமே முன்கூட்டி ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீ நல்லவர், ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துய நீக்கு மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே சொல்லுங்க. துய நீக்கு மருத்துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பிரியமும் நீதானையா. ஹல்லேலூயா. வி வர்ஷிப் யூ. அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமணலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம்மருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதிசயங்கள் செய்கிறவர் அவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர்
அவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆனையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆனையாலே அடக்கினார் அதிசயம். கைகளை உயர்த்தி, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உமை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உமை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அருகில் இருக்கிற அதிசயங்களை செய்கிறவர், நமக்குள் இருக்கிற ஒருவருக்கும் தூரமான தெய்வன் அல்ல. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அடி கைகளை உயர்த்தி, எங்கள் மத்தியில் ஊலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்ல, எங்கள் மத்தியில் ஊலாவிடும், வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியோ சொல்லுங்க ஊலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியோ ஊலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். என்றும் உயர்ந்தவரே என்று முயன்றவரே சிறந்தவரே என்னோடு பேசும் தெய்வமே. வழுவாமல் காக்கும் தெய்வமீரே, உம்மை போல வேறே தெய்வமில்லை. சொல்லுங்க, வழுவாமல் காக்கும் தெய்வமீரே, கமா உம்மை போல வேறே தெய்வமில்லை. கைகளை உயர்த்தி, உம் நாமம் போற்றி உம்மை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போ. அந்த வேற நாமம் இல்லப்பா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. ஓ நாவுகள் யாவும் அறிக்கை, முழங்கள் யாவும் அடங்கு, மேலான நாமம் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, உம் நாமம் போற்றி உம்மை வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகா. வடித்த கண்ணீருக்கு நீ பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்தரங்கத்தில் செய்கிற ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். வெளியிறங்கமா, வீணாக போகாதையா, உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்த பலனும் நீரே, என் துருகம் நீரே. சொல்லுங்க, மானம்பும் தெய்வம் நீரே, எந்த பலனும் நீரே, என் துருகம் நீரே. மானம்பும் தெய்வம் நீரே, எந்த பலனே, எந்த துணையே, எந்த ஜீவனே, எந்த நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மாதத்துல, எந்த பலனே, எந்த துணையே, எந்த ஜீவனே, எந்த நம்பிக்கை. உலா
ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க தான் என் நம்பிக்கை, நீதான் என் பலம், நீரா என் கேடகம். ஆண்டவரே ஹல்லேலூயா, வி வர்ஷிப் யூ. என்றும் உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்னோடு பேசும் தெய்வமே. என்றும் உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்னோடு பேசும் தெய்வம். வாழ்வாமல் காக்கும் தெய்வம் தீரே, உம்மை போல வேறே தெய்வமில்லை. வாழ்வாமல் காக்கும் தெய்வம் நீரே, உம்மை போல வேறே தெய்வமில்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, உம்மை போல ஒரு ஆண்டவர். நின்றவாறு சொல்லுங்க, ஆண்டவரே, if you have brought me out of an Egypt experience of Father God, ஆண்டவரே, என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து உண்மையானால், இருளிலிருந்து என்னை கொண்டு வந்து உண்மையானால், நிச்சயமாக என்னை ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ள என்னை நடத்த நீர் வல்லமையிலும் வரும். உண்மை உள்ள தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருக்கிறீங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா, உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரே, நீங்கள் மோசிஜாமன் சாலமன் ஜபம் பண்ணினது போல உங்களுடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட நீ தாவரிக்கும் ஸ்தலத்தில் எழுந்துருளும். சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் நாட்டில் எழுந்துருளுங்கள், சபை நடுவில் எங்கள் தேசத்தில் எழுந்துருளும். ராஜா, நீர் எழுந்தருளும் பொழுது ஏழைகளுக்கு சகாயம், நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், நீர் எழுந்தருளும் பொழுது யோர்தான் பிளக்கும். சுவாமி ஆண்டவரே, நீ திறந்த வாசல யாரால் அடைக்க முடியாது. நீ எழுந்தா, நீ ஆரம்பிச்சதை நீங்களே முடிப்பீங்கப்பா. எழுந்தருளும் ஆண்டவர் எங்க தேசத்துல. நம் ஜோமனபவர் அப்படி நின்றவாறு தேசத்திற்காய், நம் ஜோமனபவர் ரீபாலா காமானா சைக்கலேரி ஆந்தாராலா நாமா ஜோமன்வாமா, அப்படி இருக்கிற இடங்களில் நாம் உட்காரலாம். ஆலையிலோயா தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே ஜோமனபவர் கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய தேசத்தில் அந்த வியாதி முற்றிலும் நீங்கும்படி பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. ஹாலலூயா, ஹாலலூயா, வி வர்ஷிப் யுவர் நேம் ஓ காட். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேலை ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்துக்காக உங்கள் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே அப்பா, நீ பேசிக்கிற தேசமா ஆண்டவரே, இந்திய தேசம் இருக்கிறபடியினால உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 138 கோடி ஆத்துமாக்கள் உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை அப்பா, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாத்து மேலே ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் சுவாமி அப்பா, இந்த நோய் தொற்று நிமித்தம் ஆண்டவரே, வரவிருக்கிற எல்லா விதமான ஆண்டு கிருமிகளின் செயல்கள் அப்பா, இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முற்றிலுமாய் மடங்கடிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே இருக்கிறதோட வீரியம் ஆண்டவரே முற்றிலுமாய் மடங்கடிக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், 28 மாநிலத்தின் மீது ஆண்டவர் உங்களோட ரத்தத்தின் ஆளுக கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறேன். எந்தெந்த மாநிலம் எல்லாம் ஆண்டவர் அப்பா இந்த நோயின் நிமித்தம் ஆண்டவர் அப்பா ஆண்டவரை மடங்கி கண்டு இருக்கிறதா ஆண்டவரே, இயேசுடைய ரத்தத்தை அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையும் தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே சீக்கிரமாகவே அப்பா இதோட வீரியம் மடங்கடிக்கப்பட்டு எங்கள் தேசத்துக்கு ஒரு நல்ல சேமத்தை நீர் தந்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பாதிப்பின் செயல்கள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவரே மடங்கி போயிருக்குது ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் ஆண்டவரே, கவர்மெண்ட் செக்டரில் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு துறைத்தனங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
அற்புதங்களை செய்வார். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பக்கத்தில் போயிடாதீங்க. ஆமென் ஸ்தோத்திர. தூரத்திலிருந்தே பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை. இப்போ சொல்லுங்கள் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கையை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். காட் வில் டூ அமேசிங் திங்ஸ் tomorrow. For tomorrow the Lord will do amazing things among you. ஆண்டவர் உங்கள் நடுவில் விவரித்து சொல்ல முடியாத, praise the Lord, மனதிலே தோன்றாத, யூகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, God will do amazing things among you. ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறது, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது, God will do wonders. ஆமென். அமாங் யூ. தேவன் நாங்கள் நடுவில் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்கு வந்திருக்கிற நாம் இதை எதிர்பார்த்து, ஆமென், எதிர்பார்த்து காத்திருப்போம். அன்றைக்கு ஜாஷுவா தேவ ஜனத்திற்கு சொன்ன போது தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுத்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனுடைய வார்த்தை கனம் பண்ணினார். ஆமென். மோசே தேவ ஜனத்துக்கு முன்பதாய் பின்பதாய் தொடர்ந்து வருகிற பாரோனின் சேனை, முன்பதாக செங்கடல், இதே சூழ்நிலையில தான் யோசுவாவின் நாட்களிலும் நடந்தது. என்ன? பின்பதாக கொடிய வனாந்திரம், தோல்வி கடையாளம், அலைச்சலுக்கு அடையாளம். ஆமென். ஸ்தோத்திரம். இழைத்து போன ஒரு அனுபவத்திற்கு அடையாளம் வனாந்திரம், முன்பதாக புரண்டு வருகிற யோர்தான். ஆமென். இதற்கு இடையில நிற்கிற ஜனத்திற்கு யோசுவா சொல்லுகிற வார்த்தை, தேவன் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். மோசே எப்படி செங்கடலுக்கும் எகிப்தின் சேனைக்கு இருந்த நடுவில் இருந்த, எகிப்திலிருந்து புறப்பட்டுட்டு வந்த தேவனுடைய அற்புத செயல்களை எகிப்திலே கண்ட ஜனம், ஆமென், இப்பொழுது ஆர் எக்ஸ்பெக்டிங் காட் டு டூ சம்திங் கிரேட்டர் தென் வாட் தேவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இன் த லைஃப். ஏற்கனவே அவர்கள் எகிப்திலே கண்ட அற்புதங்களையும் கர்த்தருடைய செயல்களை பார்க்கிலும் பிரிதானவைகளை கர்த்தர் செய்வாரா என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து அன்றைக்கு மோசே சொன்ன வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும், ஆமென், அற்புதத்தை பார்ப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா. இன்று கண்டு எகிப்தியனை நீங்கள் என்ன செய்வதில்லை? Can't be still and know that I am your God. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும், ஆமென், செயலை பாருங்கள்.
இந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையானது. ஸோ இதை நாம் அப்படியே விசுவாசிக்க போகிறோம். இஃப் காட் கேன் அப்ரூவ் த வேர்ட் தட் கேம் ஆமென் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த லீடர் ஜாஷ்வா, ஐ பிலீவ் தட் காட் கேன் ஹானர் ஈவன் த வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் புல்பிட். இந்த புல்பிட்லேருந்து வருகிற இந்த வார்த்தையும் கூட கனம் பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. God, அது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை வெறுமையா ஒரு நாளும் திரும்பி வராது. அது வர அவர் அனுமதிக்க மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வாராக. யார் நடுவில் அற்புதம் செய்வார்? யாருக்காக செய்வார்? யார் செய்கிறவர்? யார் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார்? ஏன் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இந்த காலவெளியில் சுருக்கமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. யூ மஸ்ட் ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு அல்லேலூயா. இதுவரையிலும் நடத்தினார், இதுவரையிலும் அற்புதங்களை செய்தார், இப்பொழுதும் எனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். ஸோ வி மஸ்ட் ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் காட். ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கூட நம்ம எப்பவுமே ஆண்டோடு சமத்தில் இருக்கணும். வனாந்திரம் கொடிய ஆமென் தோல்விக்கும் அலைச்சலுக்கு அடையாளம், a life of defeat and wandering. ஆனால் முன்னால் பார்த்தீங்கன்னா கானான் தேசம் வாக்குத்தத்தமான தேசம். கிறிஸ்தவ வாழ்க்கை, you can live a victorious life and at the same time you can live a defeated life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களால் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், அதே நேரத்தில் தோல்வி உள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அமென் the faith that you have in Jesus Christ. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த யோர்தானை கடக்க உங்கள் கால்களை வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். எப்பவுமே பாருங்க, God wants to work miracles, amen, in his people, through his people, for his people. எப்பவுமே ஜனங்க பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதங்களை செய்யும் பொழுது அவர்களில் செய்தார், அவர்களுக்காக செய்தார், அவர்கள் மூலமாய் செய்தார். யாஷுவா, மோசே எடுத்துக்கொள்ளுங்க, the same thing happened in the life of Moses. ஜாஷுவா, I mean every miracle ஆண்டவர் ஜாஷுவாவோடு, ஜாஷுவா மூலமாய் செய்த ஒவ்வொரு அற்புதமும் அது அவனுக்கு கனத்தை கொண்டு வந்தது. அவன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த யோ இந்த மாதம், இட் மேபி வி ஹவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஆமென். யோர்தான் கரை புரண்டு வருகிறது. அந்த வேத பகுதியில் யோசுவாவின் புத்தகம் 3:4 அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அந்த 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் வேதம் சொல்கிறது, யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு வருமா. நல்லா கவனிக்கணும். ஆமென். இந்த யோர்தான் என்று சொல்லும் பொழுது அறுப்பு காலத்தில், மழை காலத்தில் அது புரண்டு வரும் பொழுது, ஆமென், அதோடைய அகலம் நிச்சயமாய் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையா இல்லைங்களா? ஆமென். ஒரு 100 அகலமாக இருந்தால் மழை காலத்தில் 1 mile தூரம் போயிடும். ஸோ கடக்க முடியாத தூரம் எனக்கு உண்பதாக இருக்கிறது. ஆமென். ஓ ப்ரைஸ் த லார்ட், ஐ கேன்ட் அட் த டிஸ்டன்ஸ் தட் ஐ மஸ்ட் சேல் இஸ் வெரி லாங். ஆமென். தென் தட் ஐ வாஸ் சேலிங் பிஃபோர். இதுக்கு முன்னால் இருந்த தூரத்தை விட இந்த மாதத்தில் நான் கடக்கும் தூரம் அது அதிகமானது. ஐ மஸ்ட் ஸ்விம் அமேன் அ லாங் டிஸ்டன்ஸ் இன் மை லைஃப். இதுக்கு முன்னால் இருந்த அந்த யோர்தான் அது சின்னதாக இருந்தது, அதோட அகலம் சின்னதாக இருந்தது, சீக்கிரமாய் கடந்து போகலாம். ஆனால் இப்பொழுதோ அதோடைய அகலம் அதிகரித்திருக்கிறது. ஸோ ஐ மஸ்ட் ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ் இன் ஆர்டர் டு ஹாவ் அ கிராஸ் ஓவர். அந்த வேதம் சொல்கிறது, அமேன், கிராசிங் த அன்கிராசபிள் ரிவர். அமேன். அன்கிராசபிள், கடக்க முடியாத ஒரு யோர்தானை கடக்கக்கூடிய ஒரு நிலைமையில அன்னைக்கு யூத ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடைய ஆழம் நீந்தக்கூடிய முடியாத ஆழம். காரணம், கரை புண்டு புரண்டு வரும் பொழுது அகலம் மாத்திரம் அதிகரிக்காது, ஆழமும் அதிகரிக்கும். 3வது, அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும். த கரண்ட் இஸ் வெரி ஹை. ஐ மீன் இட்ஸ் எ ரேஜிங் ரிவர். இட்ஸ் நாட் த யூஷுவல் ரிவர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரலைட்ஸ் வேர் ஃபேஸிங் பிஃபோர். இதுக்கு முன்னால் இருந்த யோர்தான் அல்ல. இதுக்கு முன்னால் இருந்த யோர்தான் இட்ஸ் வெரி காம் ரிவர். இட்ஸ் ஐ மீன் இட் வாஸ் வெரி காம். அது ரொம்ப அமைதியாக இருந்தது. அதில் எந்த விதமான ஆர்ப்பரிப்பு கிடையாது, எந்த விதமான பயமும் அச்சுறுத்தல் கிடையாது. அது ஐ மீன் சோத்ரம், அதோடைய வேகம் குறைந்ததாக தான் இருந்தது. அவ்வளோ வேகமாக அது பாயலை. ஆனால் இப்பொழுது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதோடைய அதற்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அது வாரி கொண்டு போய்விடும். ஸோ ரேஜிங், ஸோ ஹமன், டெரிஃபாயிங், ரொம்ப ஹாரிஃபாயிங் சிச்சுவேஷன், அச்சுறுத்துகிற ஒரு சூழ்நிலை, பயமுறுத்துகிற சூழ்நிலை, கரை புரண்டு வேகமாய் வரும். த கரண்ட் இஸ் ஸோ ஹெவி, த கரண்ட் இஸ் ஸோ ஹெவி. அல்லேலூயா. கைகளை நம்பிக்கை, தைரியம் என்ன செய்ய முடியாது, மாம்ச பலத்தில் காலை அதில் வைக்க முடியாது. இந்த மாசத்தில் ஆண்டவர் சொல், இட்ஸ் நாட் யோர் பவர் தட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ கிராஸ் ஓவர், இட்ஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் தட் வில் எனேபிள் டு ஹேவ் அ கிராஸ் ஓவர். உங்கள் பலன் அல்ல உங்களுக்கு ஒரு ஆமென் சோத்துரம் கடக்கும் அனுபவத்தை தரப்போகிறது, மாறாக தேவ பலன், தேவ பிரசனம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்த தேவ பிரசனம் இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிறது, விசுவாசித்தால் மாத்திரம். ஒரு அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கட்டுமே, பயமுறுத்துகிற சூழ்நிலையாக இருக்கட்டுமே, கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் அந்த ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர்கள் நடுவில் செய்கிற அற்புதம். ஆமென். Let our focus not be upon the miracles that God does in midst of us. Rather, amen, let's focus upon the place where my God is. நம்முடைய கவனங்கள் தேவன் நம்மத்திலே செய்கிற அற்புதங்களின் மேல் இருக்கக்கூடாது, மாறாக என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார். Or hallelujah. That makes the difference in a life. That makes things easier in my life. Amen. Adhudhaan en vaalkaiyila amen or arpudathai seiyum. Or hallelujah. Purinjad marubadiyum solren. Amen. Un devan naduvile arpudam seivar endru sonnare. Avar nam nattile seiyum arpudangalil mel nammude gavanam iramal arpudangal seigiravar enge irukkar. Adhudhaan mukkiyam. Avar yaar? Ungal devan. அவன் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? பாரபட்சம் இல்லாதவர். இந்த ஜனக்கூட்டத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அவன் இவர்களெல்லாம் 20 வயசுக்கு அவன் மேலே இருக்கிறவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. A new generation is waiting for a அவன் ஒரு புதிய தலைமுறை இன்னைக்கு ஒரு அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய தலைமுறை. இவர்கள் தகப்பன் தாத்தா தக பெற்றோர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் யோர்தானின் கரையில் உட்கார்ந்து கொண்டு. என்ன பேசுறாங்க தெரியுமா? இதுக்கு முன்னால் அப்படி ஒன்று வந்துச்சு. ஆமென். மோசே கையை உயர்த்தினார், கையில் கோல் இருந்தது உயர்த்தினார், அற்புதம் செய்தார். அதே ஆண்டவர் அப்படியா அப்படின்னு ஆண்டவர் இப்பவும் செய்வாரா அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் செஞ்சார், இந்த ஜாஷுவா மூலம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கேள்விக்குறியே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா. ஆமென். அந்த உங்கள் நடுவில் என்று சொன்னால், என் ஆண்டவர் பச்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. பிறந்த குழந்தையும் உண்டு, தவழ்கிற குழந்தையும் உண்டு, வாலிபர்களும் உண்டு, வயதானவர்களும் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் அற்புதம் செய்வேன். ஒருவேளை ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நம் சபை இருக்கிற நிலைமை என்ன? சிறு பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, ஆமென். வாலிபர்கள் படித்து வேலைக்கு போக முடியல, ஆமென். பல காரியங்கள், பல எக்ஸ்பெக்டேஷன். வில் காட் டூ அ மிராக்கிள் ஃபார் மீ? காட் சேஸ், ஐ வில் டூ ஃபார் எவ்ரி ஒன், ஐ வில் டூ எவ்ரி ஃபார். யோசுவா அந்த பாளையத்துக்குள் உருவ நடந்து போய் சொல்கிறான், ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள், ஏன் நீங்கள் ஆமென் சந்தேகப்படுகிறீர்கள், என் தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் லெட்ஸ் ஹேவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லெட்ஸ் ஹேவ் அன் எக்ஸைட்மெண்ட். இஃப் யூ ஹேவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் இன் யுவர் லைஃப், ஆமென், ஐ சேலஞ்ச் யூ, காட் வில் கிவ் யூ ஆமென் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வில் மேக் யூ எக்ஸைட்டட். ஹல்லேலூயா. ஆமென். சத்தம் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் ஆமென் சோத்திர பரவசம் படுகிற அனுபவங்களுக்குள் உங்களை கர்த்தர் நடத்துவார். ஒரு ஹல்லேலூயா. என்னையா பரவசம், என்ன பரவசம், என்ன பரவசம? இதுக்கு முன்னால் நடந்திராத பாதையில் நடக்க போகிறேன், யோர்தானின் நடுவில் நடக்க போகிறேன். இந்த பக்கம் குவியில் அணிக்க போது, இந்த பக்கம் தண்ணி குவியில் அணிக்க போது, இட்ஸ் எக்ஸைட்மெண்ட்டா. ஹல்லேலூயா. ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போனால் மாத்திரம் நமக்கு எக்ஸைட்மெண்ட் வராது. அது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. அது கொஞ்ச நேரம் நமக்கு எக்ஸைட்மெண்ட் தரும். ஆமென். நீ காசு கொடுத்தா உனக்கு எக்ஸைட்மெண்ட் தரும். ஹல்லேலூயா. ஆமென். தட் டசன்ட் கேரண்டி ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை அது உனக்கு தராது. ஒரு ஹல்லேலூயா. சொல்லு. திடீர்னு கரண்ட் நிறுத்தி நடுவில் மாட்டி தொங்கிட்டீங்க, நிற்கணும். ஒரு ஹல்லேலூயா. பட் ஆண்டவர் தருகிற எக்ஸைட்மெண்ட் எப்படி தெரியுமா? பாதுகாப்புனது. த எக்ஸைட்மெண்ட் தட் வில் கேரி அ லாங் 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 லாங். நீ அதிக நாட்களா உன் வாழ்நாளெல்லாம் நீ சுமந்து செல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஓ பரவசமா எத்தனை பேர் நம்புறீங்க, நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், பரவசமான அனுபவங்களுக்குள் என்னை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வாட் எ காட் இஸ் ஹி, வாட் எக்ஸைட்மெண்ட். ஆமென். நான் சொஞ்சா அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேன், செங்கடல் ரெண்டு பக்கம் நிற்கிது குயில் குயிலா. ஆமென். சோத்திர சுவரை போல நிற்கிது, வாக்கிங் த்ரூ தட் ஆமென் வே, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஏன் தெரியுமா, மை காட் ஆல்வேஸ் மேக்ஸ் இஸ் பீப்புள் டு பி எக்ஸைட்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றை செய்து அவர்களை பரவசப்படுத்த விரும்புகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். என் ஆண்டவரை போல எக்ஸைட் பண்ண அமேன் யார். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வென் யூ பிலீவ் காட், வென் யூ வாக் இன் இஸ் வே, அவர் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் பாதையிலே நீங்கள் நடக்கும்போது, எவ்ரி மூமெண்ட் இன் யுவர் லைஃப் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் த்ரில்லிங். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் அது அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வேன். கையை உயர்த்தி வரலையா. சாதாரணமானாய் ஆடுகளை மேய்க்கிறவனாய் அந்நோட்டிஸ்டாக வந்தவன் தாவீத, ஆமென், ஆண்டவர் அவனை கொண்டு வந்த கோலியாத்தை வீழ்த்தின போது இட் வாஸ் அ மூமெண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000. கைகளை உயர்த்தி வரலையா. ஒரு எனக்கு ஒரு முகவரி இல்லாமல் இருக்கலாம், நான் அடிமையா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவரை நம்பி நான் வந்துட்டா அவர் வைக்கிற பாதையில போனா God will take me to the place. Amen. In a moment of excitement. என் ஆண்டவர் என்னை எப்பவுமே ஆச்சரியப்படுத்துகிற தேவன். என் மனதில் நீங்காத அனுபவம் அது கொண்டிருக்கும். அமேன். எல்லாருமே நடக்கல, இவன் மாத்திரம் கடல்ல நடக்கிறான். அமேன். பேதுருவே, how was it? It was a moment of excitement. Hallelujah. It was a moment because, hallelujah, ஏ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல ஆண்டவர். இந்த காலவேளையில் அற்புதங்களை மாத்திரம் நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது, அற்புதங்களை செய்கிறவர் மேல் நம்முடைய கவனம் இருக்க உதவி செய்வாராக. இந்த அதிகாரத்தில் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறவர் யார், ஏன் அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த வேத பகுதி சொல்கிறது, ஆமென், உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஏன் செய்ய வேண்டும், செய்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், 3:10-11 வாசிக்கலாம். அந்த வேதம் சொல்லுகிறது, பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். கையை வேண்டு, ஆமென். எங்க இருக்கிறாரா, உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. செப்பனியா 3:17 வாசிக்கிறோம், 17, வல்லமுள்ள தேவன் மகத்துவம் உள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் பேரில் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பார். ஆமென். செப்பனியா 3:15, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், உன் ஆக்கினை அகற்றுவார், உன் சத்துரு விலக்குவார், இனி நீ தீங்க என்ன செய்யாதாய், காணாதிருப்பாய். ஸோ இட்ஸ் நாட் த மிராக்கிள் தட் காட் டஸ் இன் மிஸ்ட் ஆஃப் அஸ், இட்ஸ் த பிளேஸ் வேர் காட் இஸ். ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன் என்ன செய்கிறாரா, உன் நடுவில் இருக்கிறார். அந்த அதிகாரம் 3:4 முழுதும் பார்த்தால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் நின்றார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர், ஹி டேக்ஸ் த ரைட், கவனிங்க, ஹி டேக்ஸ் த ரைட் பிளேஸ். ஹல்லேலூயா. இன் ஆர்டர் டு லீட் இஸ் பீப்பிள், ஆமென், இன் அ ரைட் பாத். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆண்டவர் சரியான இடத்தை எடுக்கிறார். God doesn't take a wrong place. எப்பவுமே ஆண்டவர் தவறான இடத்தை எடுக்க மாட்டார், அவர் எப்பொழுதுமே சரியான இடத்தை எடுக்கிறார். ஏன் தெரியுமா, He wants to lead His people in a right path to a right place. சரியான பாதையில் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி உன் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த வசனம், பின்பு தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா, அவருடைய கிரியைகள் என்ன? முதலாவது, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அந்த அதிகாரத்தில், அப்போ அந்த அதிகாரம் முழுது 3:4 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உடன்படிக்கை பெட்டி என்கிற வார்த்தை 16 வருகிறது. கர்த்தருடைய பெட்டி என்கிற வார்த்தை 10 வருகிறது. பெட்டி என்கிற வார்த்தை 3. கர்த்தருடைய பெட்டி எதற்கு அடையாளம் என்றால், யாத்திராமத்தின் புத்தகம் 10 வாசிக்கிறோம், அது தேவனுடைய சிங்காசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. It represents the very presence of God. எனக்கு ஆண்டவர் நம் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், இதோ உன் தேவன் உன் நடுவில் அற்புதத்தை செய்வார், அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். அவர் எப்படிப்பட்டவர் என்றார், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்யணும், Lord, let Jesus be the center of all my decisions. Amen. என் தீர்மானத்தின் நடுவில் யார் இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் இருக்கணும்.
என் பிள்ளைகளின் படிப்புல மத்தியில யார் இருக்கணும்? என் ஆண்டவர் இருக்கணும். ஆதியாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜஸ்ட் see the place where God occupied. It was not in a corner. God always wanted to be in the center of God's people. அவர் தூதிகள் மத்தியில் உலாவுகிறார், கேருகள் மீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 46:5 சொல்கிறது, ஆமென், கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அதை அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன பண்ணுகிறார்? சகாயம் பண்ணுகிறார். ஒரு நதி உண்டு, அது எங்க உண்டு சொல்லுங்க? நடுவில் உண்டு. கைகளையா? So God always wanted to occupy, ஆமென், the center place in our life. நடு பகுதியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆசாரிகளை பார்த்து கத்தர் சொன்னார், எதற்கு கத்தர் செய்கிறார் தெரியுங்களா? இந்த ஆண்டவர் சர்வ வல்லம் இல்ல தேவன் அவர். இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அடுத்த வார்த்தை பாருங்க, பார்த்தோம், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக ஆண்டவராக ஆண்டவருடைய உடன்பிடிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக யோர்தானிலே போகிறது. மை காட் இஸ் நாட் ஓன்லி ஸ்டேஷன்ட், மை காட் இஸ் ஆல்வேஸ் எவர் ஆக்டிவ். ராமன் முன்பதாய் செல்லுகிற ஒரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் சொல்ல போகிறோம், என் ஆண்டவர் எனக்காய் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். எனக்கு முன்பதாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவர் மூன்று கிரிகளை கத்த செய்கிறார். முதலாவது கத்த தந்த ஜனத்துக்காய் செய்கிறார். ஆண்டவர் சொல்ல வார்த்தை, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஆமென், அந்த வசனத்தில் பார்த்து 3:10-11 நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. என்ன செய்ய முடி? ஜீவனுள்ள தேவன் உங்களோடு உங்கள் நடுவில் இருக்கும்படி யார் அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் காட், ஆமென், இஸ் ஃபார் இஸ் பீப்புள், ஆமென், டு ரியலைஸ் தட் காட் இஸ் இன் தேர் மிஸ்ட். ஒரு அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன செய்கிறாரா? அவர் ஏத்தியரையும் எபூசியரையும் அமோரியர்களையும் துரத்தி விடுவாராம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்கள் வசனம் சொல்லுகிறது, ஆமென், உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுவார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்போ இந்த மாதத்தில் சொல்ல போகிறோம், என் ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஃபார் இஸ் பீப்புள்? அந்த ஜனத்துக்காய் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? So that they may realize that God is in their midst. தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஆமென். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனிங்க, என்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாக, ஆமென், என் முன்னேற்றத்துக்கு விரோதமாக எழும்பி நின்று போராடுகிற எல்லா சத்துருக்களை துரத்தும்படி. உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் சத்துருக்களை விலக்குவார். ஒரு ஆமென் சத்தமரால எலோயா. ஆமென். தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடி போராடுகிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? விலக்குவார். ஆமென். வேதம் சொல்லு, சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவுடைய உடன்பிடிக்கை பெட்டி உனக்கு முன்னால் என்ன செய்யும்? போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்றால், முதல் காரணத்தை சொன்னேன், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் அவர்கள் நடுவில் என்ன செய்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிறார். அவர்கள் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. தட் தே மே ரியலைஸ் தட் காட் இஸ் வித் தெம் இன் மிஸ்ட் ஆஃப் தேம். இந்த ஆண்டவர் ஏற்கனவே செய்திருக்கிறாரே, ஆமென், அவர் நடுவில் இருந்து செய்தாரே. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறத நீ உணரணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, கிதியோன் கேட்கிறார், கிதியோன் 6 ஆமென் ஸ்தோத்திரம், கிதியோன் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எங்கள் நடுவில் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அற்புத அடையாளங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கிறார். ஆமென். அதுக்கு அர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ கிதியோன் கேட்கிற வார்த்தை, எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? அற்புதம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சத்துருக்கள் வந்து ஏன் எங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் திருடி கொண்டு போகிறார்கள்? ஆமென். ஏன் வந்து அற்புத அடிசையெல்லாம் நடக்கலை அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உன் சொல்லுகிற வார்த்தை, உன் நடுவில் இருக்கிறதுக்கு நான் ஏன் உன் நடுவில் இருக்கிறேன்? முதல் அற்புதம், நான் உன் நடுவில் இருக்கிறத நீ புரிந்து கொள்வதற்கு நான் இந்த அற்புதத்தை நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன் தெரியுங்களா? ஏன்னா
அமேன் சோத்ரம். நீ எதிர்பார்த்த அற்புத அதிசயங்கள் எல்லாம் எங்கே என்ற கேள்வி அநேகருக்குள் இருக்கிறது. அப்பா அன்னைக்கு எங்க முற்பிதாக்கள் செஞ்ச அற்புத அதிசயம்லாம் எங்க போச்சு? ஸோ அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நான் உனக்கு செய்யறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன், that I am, நான் என்னங்க உன் கூட தான் இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக தான் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த முற்பிதாக்கள் சொன்ன அற்புத அடையாளங்களை மறுபடியும் செய்ய போகிறேன். ஒரு ஆமென். அப்போ அற்புத அடையாளம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னு கிதியோன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தை, இல்லைப்பா நான் உன்னை கைவிடலை, நான் உன் கூட தான் இருக்கிறேன்றதுக்கு அடையாளம்னா அப்போ எதா ஒன்று செய்யணும். ஆண்டவர் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? மீகா தீர்க்க தரிசியின் புத்தகம் 7:15 சொல்லுகிறது, எகிப்து தேசத்தில் நீங்கள் புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா. ஓ ஆமென். தட் மீன்ஸ் தட் இஃப் ஐ பெர்ஃபார்ம் ஆல் த மிராக்கிள்ஸ் தட் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆமென் ஐ கேன் ஒன்ஸ் அகெய்ன் டூ, மறுபடியும் வாழ்க்கையில் நான் செய்வேன், செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக தான் முதல் அற்புதம், நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அதை செய்ய போகிறேன். ஒரு அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், The book of Exodus chapter 11 verse 4, 11 அதிகாரம் 4 வசனத்திலே வேதம் சொல்கிறது, நடு ராத்திரியிலே தேவன் அவர்களுக்கு முன்பதாய் சென்றார். 430 வருஷம் அடிமைத்தனம், ஆனால் தேசம் முழுதும் இருள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்படி நடு ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நடு ராத்திரியிலே கிரியை செய்த தேவன் இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலை எனக்கு பாதகமாக இருக்கலாம், இன்றைக்கு நான் கிரியை செய்ய நான் வல்லமில்லதே. Nobody can stop the work of God, whether it may be a midnight, whether it may be a daybreak. அதிகாலையா இருக்கலாம், விடியற் ஆமென், அது நடு ராத்திரியா இருக்கலாம், எந்த நேரமானாலும் சரி 24/7 தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நடந்த காரியம் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் சொல்கிறார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள், இரத்தத்தை வீட்டில் இருக்கிற ஆமென் பிரைசலாட் பெரியவர்கள் தலைவன் அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், நிலக்கால பூசணும். அப்போ அந்த இரத்தத்தினால் வந்த பாதுகாப்பை இன்றைக்கு நான் உனக்கு தருவேன். 2:11 இரத்தத்தினால் வந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த இரத்தத்தினால் வந்த வித்தியாசம் வேதம் சொல்கிறது. ஆமென். 3 நாட்கள் தேசம் முழுதும் இருள் இருந்தது, ஆனால் பைபிள் சொல்ல ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. யாத்திராக 11:7 தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறவர், நமக்காக வித்தியாசத்தை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். 3வது வேதத்திலே பார்க்கவும், இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது பைபிள் சொல்கிறது, கர்த்தர் பார்வோனுடைய கண்களிலே கர்த்தர் தயவு போட்டார், அவர்கள் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்களாம். ஒரு ஆமென். போற போக்கில் என்ன தெரியுமா சொல்றான், எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போ, மெய்ப்பர்கள் என்றால் எகிப்தர்களுக்கு அருவருப்பானவர்கள், ஆனால் அருவருப்பானவர்களை கர்த்தர் சந்தித்த போது அந்த ராத்திரியிலே கிரியை செய்த போது ஆமென் சாபமா இருந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றினாங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ராமன். யோசேப்புக்கு முன்னால பார்வம் யாக்கோபு நிற்கிறான். யாக்கோபு யோசேப்பு யோக்கா அப்பாட்ட சொல்றா, டாடி நீங்க போய் நிற்கும் போது சொல்லுங்க பார்வனுக்கு முன்னால, நாங்கள் மெய்ப்பர்கள் இருந்துச்சோம், அப்போதான் உங்களுக்கு மேய்ச்சனான தேசத்தை தருவாங்க. ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல எனக்கு தெரியல, யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல எனக்கு தெரியாது, ஆனால் ஆமென் சோத்திரம் ஒரு காரியம் உண்மை, ஆமென் எகிப்தியர்கள் ஆடு மேய்க்கிறவர்களை அருவிருப்பார்கள். ஆனால் பைபிள் சொல்கிறது யாக்கோபு பார்வனை ஆசீர்வதித்தான். ஏனாண்டோ சொல்கிற வார்த்தை, எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயங்களை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். ஓ கைகளை உயர்த்தி விடாமே, உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அதை செய்வேன். புரிஞ்சிருந்தா மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதுகாப்பு அவர் ஆமென் நம் நடுவில் நின்று கிரியை செய்யும் பொழுது வித்தியாசம், நாம் செய்யும் பொழுது பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனத்தை கர்த்தர் அனுப்புவா. யாத்ராகமத்தின் புத்தகம் 14:20 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா ஆமென். முன்பதாக சென்ற பின்பதாக பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, பின் முன்பதாக செங்கடல், இஸ்ரேல் ஜனங்கள் கலங்கி முறுமுறுத்த போது பைபிள் சொல்கிறது, முன்பதாய் சென்ற மேக ஸ்தம்பம் பின்பதாய் வந்து இஸ்ரவேலின் ராணு ஜனத்துக்கும் ராமன் எகிப்தியரின் இராணுவத்திற்கும் இடையிலே நின்றது. நடுவில் நின்று கிரியை செய்கிற தேவன், சத்ரு கண்ணால மாத்திரம் கண்ணால கூட பார்க்க முடியலையா, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியலையா, சத்ருனை வெறுக்கத்தான் முடியும். Satan can hate you, but
but cannot hurt you. God will come and stand in a position where the enemy cannot even see you. Amen. உன்னை பார்க்க முடியாத தூரத்தில் அவனை மடங்கடிக்கும்படி உன் நடுவில் வந்து கிரியை செய்கிற நல்ல ஆண்டவர். ஒரு ஆமென். தி நெசசரி மூவ். ஆமென். விசுவாசித்தால் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும்? ஆமென். முதல் கிரியை, ஆமென், உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி எகிப்து தேசத்திலே செய்த அதே அற்புதத்தை உங்கள் நடுவில் நான் செய்வேன். பேதுருக்காக அன்றைக்கு செய்தார், ஆரம்பத்தில் வலையை போடு மீன் தருவேன். அதே ஆண்டவர் பிரேசலாட் ஹல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். பின்மாற்றத்துக்குள்ள போன அதே பேதுருவை திருப்பியும் சந்தித்து கத்த சொன்னார், அன்னைக்கு நான் செஞ்சதை இப்போ நான் செய்வேன். ஆமென். பிள்ளை ஆண்மேன் மீனையும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்த தந்தார். கைகளை சைத்தோர் ஹல்லேலூயா. காட் லெட்ஸ் அ ப்ரேயர் பி லார்ட், எங்கள் நடுவில் கவனிங்க, என் நடுவில் நீர் இருக்கிறதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வென் யூ ரிப்பீட் வாட் யூ டன் பிஃபோர். ஹல்லேலூயா. மறுபடியும் எங்களுக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நான் அறிந்து கொள்வேன். இதனால் என்னுடைய ரியாக்ஷன் என்ன? வாட் இஸ் மை ஆமேன் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் த மிராக்கிள் தட் காட் பெர்ஃபார்ம்ஸ் ஃபார் மீ? எனக்காக ஆண்டவர் செய்யும் அற்புதத்துக்காக என்னுடைய நன்றி கடன் என்ன? என்னுடைய ஆமேன் ரியாக்ஷன், என்னுடைய ஆமேன் ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 4:23 கடைசி பகுதி சொல்லுது. அசிங்கலாம். The book of Joshua chapter 4 verse 23 last part. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்றும் பலத்ததென்று அறியும் படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். அதுக்கு மேல இருக்குது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அன்றைக்கு எங்கள் முற்பாத எகிப்து தேசத்தில் அவர்கள் புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை செய்யும் பொழுது, அல்லேலூயா, செங்கடலை பிளந்து அற்புதத்தை செய்தது போல இன்னைக்கு யோர்தானை பிளப்பி என்று நீங்கள் செய்யும் பொழுது, ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படும் பயம். கை அசைத்து வராமே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரெவரன்ஸ் ஃபார் காட். தீமை விட்டு தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வெறுத்த தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சந்தோஷம் ராமேன். அது மாத்திரமல்ல, தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வேண்டுமா? எகிப்து தேசத்தில் நடந்தது போல அற்புதங்களை செய்து கன்ஃபார்ம் பண்ணணுமா? ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணுமா? உன் நடுவில் இருக்கிறவர் நான், சர்வ பூமிக்கு ஆண்டவர் என்பதை ஆண்டவர் ரிவீல் பண்ணணுமா? அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உபாகமத்தின் புத்தகம் 23:14, தேவன் உனக்கு வெற்றியை தரும்படி உன் யுத்தங்களை செய்யும்படி உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார், உன் பாளையத்தின் நடுவில் இருக்கிற அசுசியை உன்னை விட்டு விலக்கு. கைகளை சைத்தோர் அல்லேலூயா. God always performs miracle on the basis of holiness. யோசுவா 3:5 சொல்லுகிறது, உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நாளைக்கு அற்புதங்களை செய்வேன். Without preparation there is no hallelujah blessings in our life. Preparation always prepare paves the way for God's blessing. ஆண்டவருடைய ஆயத்தம் தான் தேவ பிரசன்னத்தை நம்மத்தில் கொண்டு வரும். உடன்படிக்கை தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா. அப்படி என்றால் விட வேண்டியதை விட வேண்டும். ஆமென். அந்நிய நுகத்தோடு கூட நாம் இணைக்கக்கூடாது. ஒரு நாளும் ஆமென் சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் God is ready to reveal his power, his act. ஆண்டவர் தம்முடைய வல்லமை மகத்துவத்தை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் அதை பெற்றுக்கொள்கிற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். கர்த்தர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டிக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ மஸ்ட் செட் யுவர் செல்ஃப் இன் அ பிளேஸ் வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த மிராக்கிள் ஆஃப் காட். தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் கண்கள் எப்பொழுதுமே எதின் மேல் இருக்க வேண்டும்? உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்ததோடு முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. ஒத்தாசை அனுப்பு பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கி என கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும் ஒத்தாசை வரும். Be in a place, set in a place where you can focus, see the Ark of Covenant. Amen.
moving before you unak munala poradha neenga paakanum adu mathrum illa en aandavar edirpaarkira parisuth irukano en aandavarku ena ena oppu kudutha aandavar edirpaarkira suthigirippu parisutham en irudhayathil irukano aaviyanavarudaiya nadathudhalukku enai oppu kudukano kaigala seithora hallelujah rendavad aandavar seigira arpudham naan ungalodu kooda irukkiradhai neengal kaanamudi rendavad arpudham naan unnodu kooda irukkiradhai praise the lord hallelujah आमेन उन जनंगल पार्क मड़ी முதலாவது ஜனங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கும்படி நீங்கள் பார்க்கும்படி ஆமென் இரண்டாவது நான் உன்னோடு இருக்கிறதை நீ பார்க்கும்படி ஒரு இன்டிவிஜுவலுக்கு கூட கர்த்தர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் தி புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3 வெர்ஸ் 7 வாசிங்கள் யோசுவாவின் புத்தகம் 3 அதிகாரம் 7 வசனம் சீக்கிரமா கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் கையவே ஹல்லேலூயா முதலாவது ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறத உறுதிப்படுத்தும்படி எகிப்து தேசத்தில் நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுவேன் இரண்டாவது கர்த்தர் சொல்றார் தேவ சித்தத்தை கேட்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஜாஷுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார் ஜாஷுவா ஆமென் இன்றைக்கு இந்த ஜனங்கள் மத்தியில நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் I like that word இந்த மெசேஜ் முடியல இந்த மாசம் முழுதும் ஓடும் ஆமென் ஆண்டவர் சொல்ற வார்த்தை முதலாவது ஜனங்களுக்காக செய்றாரு அவர் இருக்கிறத உறுதிப்படுத்த எப்படிப்பட்ட அற்புதம் எகிப்தில் நடந்தது போல ஆமென் முற்பிதாக்களுக்கு நடந்தது போல ரிப்பீட் பண்ணுவேன்றாரு ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு நாட் டு ரெகக்னைஸ் அமர் ஒரு ரெகக்னைஷன் உனக்கு நான் தரும்படி ஆமென் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஆமென் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உன் கூட இருக்கிற சொந்த பந்தம் உன் அண்ணன் தம்பி அறிந்து கொள்ளும்படி என்ன அற்புதம் செய்ய போறோம் தெரியுமா ஜாஷுவாவே உன்னை நான் அவர்களுக்கு உண்பதாக எனக்கு அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது இன்று முதல் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்களை அவர்கள் கண்களுக்கு உண்பதாக உன்னை ஆனால் ஆங்கில வேதம் என்ன தெரியுமா சொல்ல ஃப்ரம் டுடே ஐ வில் பிகின் டு எக்ஸால்ட் யூ இன்று முதல் உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார் ஹல்லேலூயா கைகளை அசைத்து வரும் ஆமென் ஆமென் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே எனக்காக ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் அறிஞ்சு கொள்றதுக்கு நீ நடுவில் அற்புதம் செய்கிறீங்க ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்கெல்லாம் என் கூட கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி என்ன மேன்மைப்படுத்தி காண்பிருக்கிறீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களா சத்தமா ஜாஷுவா ஐ நோ யுவர் டிவோஷன் ஜாஷுவா ஜாஷுவா ஐ நோ யுவர் ஆமென் டிசிப்ளின் ஜாஷுவா ஜாஷுவா ஐ நோ யுவர் டெடிக்கேஷன் யோசுவா உன்னுடைய அர்ப்பணிப்பு எனக்கு தெரியும் என்ன அர்ப்பணிப்பு ஆண்டவர் ஜாஷுவா மோசே பிரி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை பிரிந்து போனாலும் பிரியாமல் இருந்திய அதை நான் பார்த்தேன் உன்னுடைய ஜப வாழ்க்கை எனக்கு பிடிச்சது தெரியும் எனக்கு அமலேக்கியர்களை அழிக்கும் போது அவர்களை அழிக்கும்படி மாம்சத்தை நீ அழிச்சையே அந்த டிசிப்ளின் லைஃபை எனக்கு தெரியும் சமன் கானானை வேவு பார்க்க அனுப்பின போது உன்னோட டெடிக்கேஷனை நான் பார்த்தேன் அல்லேலூயா நீ தவறான செய்திகளை கொண்டு வரலை நீ நெகட்டிவாக பேசலை பாசிட்டிவாக தான் பேசின அல்லேலூயா உன்னோட அர்ப்பணிப்பை நான் பார்த்தேன் ஆண்டவர் சொல்றாரு இதற்கு தக்க பதில் என்ன தெரியுமா திஸ் இஸ் த ரைட் மூமெண்ட் ஆமென் மை காட் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆண்டவர் சொல்றார் ஜனங்களுக்கு மாத்திரம் அற்புதம் இல்லை ஜனங்களை நடத்திட்டு இருக்கிற உனக்கு ஐ வில் டேக் இந்த யோர்தான பிளக்க 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 இந்த யோர்தான பிளக்கிற அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் இந்த சூழ்நிலையிலும் நீ யாரு உன் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறத நான் காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு ஒரு செய்தி நல்ல கவனிங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சித்தத்தின் மையப்பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைக்காக செய்கிற அற்புதம் அவர் அவனை மேன்மைப்படுத்தி காண்பிக்கும் போது சொந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் இவர்கள் மத்தியில மாத்திரம் இல்ல இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் யோர்தான் என்றால் ரெண்டு அற்புதம் ஒன்று தேவன் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது ஆண்டவர் தான் ரெண்டா பிளந்தார் அவர் தான் யோர்தானை திறந்தார் அவர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க
ஏழு ஜாதிகள் இருக்கட்டும், 31 ராஜாக்கள் இருக்கட்டும், அவங்க சும்மா தான் பார்க்க முடியும். But they cannot withstand. பைபிள் சொல்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்துக்கு உண்பதாக யார், ஆமென் 2 நாளாகமம் 26 சொல்கிறது, ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்துக்கு உண்பதால் யார் எதிர்த்து நிற்க கூடும்? Nobody can withstand the might of God. ஆண்டவருடைய மகத்துவத்துக்கு உண்பதாக யாரும் நிற்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமர். ஹாலேலூயா. ஏன் சங்கீதம் 77:13-14 சொல்கிறது, என் தேவன் பெரியவர், அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர், மகத்துவமானதை தன் ஜனங்கள் நத்திலே செய்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எரேமியா 32:17-19 சொல்கிறது, அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறார். அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர், அவர் ஆய தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார், அவர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். Nobody can withstand the might of God. When God has opened River Jordan, only the people can stay, stand in awe in the presence of God. But they cannot stop the working of God. They cannot stop the work of God. அவன் இந்த ஆயண்டு பார்க்கத்தான் முடியும். ஆனால் தேவன் பிளந்ததை திறந்த வாசலை அடைக்க யாரால முடியும்? முடியாது. கைகளை தட்டி கத்துறை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல கைகளை தட்டி இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் திறந்தால் அவர் தான் அடைக்கணும். சரி, யோர் தானே யார் திறந்த ஆண்டவர், அவர் தானே மூடினார், வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவங்களை ஸ்விம் பண்ண சொன்னா சத்துரு பிடுங்கிருவான், போட்ல போனா they will become easy prey to the enemy. So God told, I am going to do a supernatural thing. கண்கள் காணல, காதும் கேட்கல, அவர்களோட வழிகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். புரிஞ்சிருந்தா அப்படியே அனுபவிக்கணும். நீங்க அப்படியே அந்த யோர்தானின் அனுபவத்துக்குள் போனா தான், என் மாதிரி அதை அனுபவிச்சாதான் பிரசங்கம் பண்ண முடியும், அனுபவிச்சாதான் அவங்களால அதை என்ஜாய் பண்ண முடியும். எக்ஸைட்மெண்டா, ஒரு எக்ஸைட்மெண்ட். ரெண்டாவது, ஆண்டவர் தொங்கினதை அவர் தான் முடிச்சாரு. அவர் துவங்கினார் யோர்தானே. நான் ஆரம்பித்தேன், நான் யார் முடிப்பேன்? ஜாஷுவா, உனக்கு உண்பதாக ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறேன், யாராலும் அடைக்க முடியாது. கையை உயர்த்தி, நான் வாழ்க்கையில் நற்கரியை துவங்கினதை நான் தான்ப்பா முடிப்பேன். சந்தோஷம். ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன, இன்றைக்கு எல்லாரும் கண் முன்பதாக உன்னை நான் கனம் பண்ணுவேன். எப்படி கனம் பண்ணுவார்? எப்தா ஆகாது என்று தள்ளப்பட்ட உன்னை கொண்டு நீ கவனிங்க, நீ செஞ்ச தப்பினாலே நீ ஒதுக்கப்படலை, உன் பெற்றோர்கள் செய்த தவறினாலே நீ பரஸ்திரியின் மகனாய் மாறிட்ட, ஆனா நீ செஞ்ச தப்புனால அல்ல, யாரோ ஒருவர் செய்த தப்பினாலே நீ ஒதுக்கப்பட்டாய். ஆனால் நான் உனக்கு வெற்றியை தருவதனாலே யார் உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் முன்பதாக உன்னை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உனக்கு தருகிற ஜெயத்தின் மூலமாய் உன்னை நான் கனம் பண்ணி காண்பிப்பேன். ரெண்டாவது, யோசேப்பே, நான் உனக்கு வரங்களை தந்ததுனாலே, கிருபா வரங்களை தந்ததுனாலே, கிஃப்ட்ஸ், தரிசனங்களை பார்க்கிற வரம் தந்ததுனாலே நீ உன் சொந்த சகோதரர்களுக்கு அந்நியனாய் மாறினாய், துரோகியா மாறினாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வரமே உன்னை உன் சகோதரர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி காண்பிக்கும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தாவீதே, நீ அற்பமானவனாய் இருந்த. ஹல்லேலூயா. அற்பமானவனா இருந்த, உன் அற்பமா உன்னை பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினதுனால, தேவ ஜனத்தின் மேல் இருக்கிற நிந்தையை நீ மாற்றினதுனால, எந்த ஜனத்தின் மத்தியில நீ அற்பமா எண்ணப்பட்டாயோ அவர்கள் மத்தியில உன்னுடைய பாதையை ராஜபாதையாய் மாற்றி உன்னை நான் கேன்மைப்படுத்துவேன். புரிந்திருந்தால் மாத்திரம் ஏன் இதை செய்ய வேண்டும்? அதான் பாயிண்ட். வை யோசுவா 4:14 சீக்கிரம் அந்த புக் ஆஃப் ஜாஷுவா chapter 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஐயோ துரலையிலோயா. அப்படின்னா ஜாஷுவா, உன்னோடு உன்னை நான் மேன்மை, உன் கூட மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருந்து அவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னால மேன்மைப்படு. ஏன் தெரியுமா? அந்த மோசைக்கு என்ன ஹானர் கொடுத்தாங்களோ, என்ன கனம் கொடுத்தாங்களோ, எப்படி அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ, அதே போல உயிருள்ள நாளெல்லாம் அவர்கள் உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள், உனக்குரிய அங்கீகாரத்தை தருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு நம்ம உலகத்தில் அதுதான் வேணும். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கன்றத நம்மளா தேடிக்கக்கூடாது, நம்மளா டிகிரியை போட்டுக்கூடாது, ரெவரண்ட் ரைட் ரெவரண்ட்டு அதை இதை போட்டு இல்லை. ஆமேன். ஐஸ்வர்யம் கனம் அவரால் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் என்ன செய்யுங்க ஆகும். ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது கணங்கள் தானாய் வரும், மேன்மை தானாக வரும். எனக்கு ஆண்டவர் சொல்ல போகிறோம், சில நேரத்தில் வி டோன்ட் ஹவ் அ ரெக்கக்னேஷன் ஆஸ் அ பிலீவர் இன் அ ஃபேமிலி. நம்ம ஜெபிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம், ஆனால் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் உனக்காக ஒரு அற்புதத்தை நான் செய்யும் பொழுது, உன்னை கொண்டு செய்யும் பொழுது உனக்குரிய கணம், நீ ஏன் பிள்ளை என்பதை சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் வெளியரங்கமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். மூன்றாவது, தேவன் உங்கள் நடுவில் செய்கிற அற்புதம் யாருக்கு தெரியுங்களா? உங்களுக்காக அல்ல, அவங்களோடு ஆமென் நீ அறிந்து கொள்ளும்படியாக அல்ல, ஆமென் உன்னோடு இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற புறஜாதிகள் நீ ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு உன் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஜாஷ்வா ஆமென் 4:23 தமிழில, ஆங்கிலத்தில் 24:23 வாசிங்க. 23 பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், பலத்தது என்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை என்னங்க கரம் பலத்திருக்கிறது என்பதை அறியும்படிக்கு. ஒரு ஆமென். ஆண்டவரே, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அன்றைக்கு அற்புதத்தை செய்தீர். மூன்றாவது, ஏன் உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் தெரியுங்களா? முதலாவது நான் அறிந்து கொள்ளும்படி, ரெண்டாவது என் கூட இருக்கிறவங்களை அறிந்து கொள்ளும்படி. நான் அறிந்து கொள்ளும்படி எகிப்து தேசத்தில் நடந்தது போல செய்வேன், என் கூட இருக்கிறவங்களை அறிந்து கொள்ளும்படி என்னை கனப்படுத்துவேன், மூன்றாவது புறஜாதிகளெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற புறஜாதிகளெல்லாம் கர்த்தருடைய கரம் மகத்துவமானது, அவர் மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரே, நான் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் அல்லப்பா, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லணும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ள, நான் ஏற்கனவே சொன்னது போல எரேமியாவின் தீர்க்கதரிசின் புத்தகம் ஆமென் 20:11 பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 32:17-19 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவருடைய மகத்துவம் 1000 தலைமுறைக்கு இருக்கிறது. யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவருடைய மகத்துவத்தை யாராலும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை யோசுவாவே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறத உன் ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி நான் செய்யணுமா? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஜாஷ்வா, யூ மஸ்ட் பி ஏர்லி ரைசர். நீ அதிகாலையில் என்னை தேடுகிறவனாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. சந்தோஷமாக ராமேன் சத்தமாக ஒரு ராமேன் சொல்லுங்கள். ஜாஷ்வாவுடைய அதிசயமான குணாதிசயம் என்ன தெரியுங்களா? ஜாஷ்வா 3:1-6:12-7:16-8:10 பார்த்தீங்கன்னா, யோசுவா எப்பவுமே அதிகாலையில் எழும்புகிறவனாக இருந்தான். உங்கள் நடுவில் கர்த்தர் செய்ய வேண்டுமா? கவனிங்க. ஆமென். உங்களுக்காக செய்ய வேண்டுமா? உங்களோடு தேவன் இருக்கிறத நீங்கள் பார்க்கறத செய்யணும். உங்கள் பாலையும் சுத்தமாக சுத்தமாக இருக்கணும். ஆமென். உன்னோடு கூட இருந்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தணுமா? உன் கூட இருக்கிறவங்க பார்க்கணுமா? ஜாஷ்வாவை போல அதிகாலையிலே தேவனை தேடுகிறவளாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏர்லி ரைசராக இருக்கணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏன் அதிகாலையில் தேடணும்? ஏன்னா சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். உங்களை சுற்றிலும் கட்டுக்கடங்காத பிரச்சனை இருக்கலாம், கட்டுப்படுத்தாத பிரச்சனை. சங்கீதம் 46 கவனிங்க. சங்கீதம் 46 பின்னணி என்ன தெரியுமா? ஏசையா 36:37 எசேக்கியா சந்தித்த பிரச்சனைகளை சந்தித்த போது சொல்லுகிறான், கட்டுக்கடங்காத பிரச்சனை, கட்டுப்படுத்தாத பிரச்சனை. என்னமோ இருந்துட்டு போட்டோம், நீ என்ன தேடினா பிரைசலாட், நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனையை நான் சந்திப்பேன், அதை நான் சுலபம் ஈட்டியை முறிப்பேன், வில்ல ஓடிப்பேன், யுத்தங்களை ஓய பண்ணுவேன்.
நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டு சொல்ல காலையில் என்னை தேடு. எதை தேடு? அடைக்கலத்தை தேடு. எதை தேடு? ஒரு நதி உண்டு, அந்த நதியை தேடு. ஆமென். நான் பூமியில் என்ன செய்திருப்பேன்? உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நாலாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மூன்றாவது, என்னுடைய மகத்துவத்தை புறஜாதிகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட உனே ஒன்று கேட்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த அழகாக இருக்கு. 23 பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படி நீங்கள் சகலனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்பதாய் பயப்படும்படி. ஆண்டவர்ட்ட ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு பயந்து உம்முடைய பாதையிலே நடக்கிறவனாய் என்னை மாற்றும். விசுவாசித்தால் மாத்திரம் ஒரு அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மூன்று விதமான கிரியை. ஒன்று, ஆமேன் ஸ்தோத்ரம், உங்களோடு தேவன் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி எகிப்தில் நடந்தது போல மறுபடியும் செய்வேன். ரெண்டாவது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆமேன், உன்னோடு தேவன் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி உன்னை அவர்களுக்கு என்பதாய் மேன்மைப்படுத்துவேன். மூன்றாவது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆமேன், கர்த்தரோட கரம் பலத்திருக்கிறது என்று அறியும்படி நான் என்ன செய்வேன்? இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தருவேன். நான் உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை காணவும் செய்வார். விசுவாசித்தா மாத்திரம் ஒரு அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லார் வாய்களை திறந்து ரீபாலா நாமா ஷிகோரோபோடாலா உராபாபா துராபாலா ராபா. எங்களுடைய கவனம் எல்லாம் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு தருகிற செய்கிற அற்புதங்கள் மேலே அல்ல, எங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ரெக்ககனேஷன் மேலே, ஹானர் மேலே இல்லை. எங்களுடைய கவனம் எல்லாம் என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கணும். அப்பா, எங்கள் மத்தியில் நீர் இங்கே உலாவணும். நீங்க எப்பவுமே எங்க தேவனா இருக்கணும். நாங்க உம ஜனமா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவினாதான் அற்புதம். சுவாமி, எங்கள் மத்தியில உலாவ கூடாதபடி இருக்கிற அசுசிகளை, ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களா விளக்கி எங்க பாளையம் எப்பவுமே சுத்தமா இருக்கணப்பா. A camp must be clean. அப்பதான் கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றுவார், உன் சத்ருவை விலக்குவார், நீ தீமையை காணாதிருப்பாய். God always operates on the basis of holiness. God operates on the level of holiness. சொல்லுங்க, Lord, a separated life, Lord, a life of purity, a life that has been healed to the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுடைய டிவோஷனை நீங்க பாக்குறீங்க, எங்க டிசிப்ளினை பாக்குறீங்க, டெடிக்கேஷனை பாக்குறீங்க. சுவாமி, நாங்கள் எப்பொழுதும் ஜாஷுவாவை போல அதிகாலையிலே எழுந்து எங்கள் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால எங்கள் வழிகளெல்லாம் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவர் அந்த ஜாஷுவாவின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு சகாயம். அதிகாலையிலே சகாயம் பண்ணும் போது ஆண்டவர் எதுவும் எங்களை அசைக்காதப்பா. உலகம் பாவம் பிசாசங்களை அசைக்காது. நாங்கள் எப்பவுமே எங்கள் விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருப்போம் டாடி. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு எண்ணம் வாணும், எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக எங்களை கொண்டு எந்த அற்புதத்தை செஞ்சாலும் எங்கள் வாழ்நாளெல்லாம் நான் கண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழணும். ஆல்வேஸ் த ரெவரன்ஸ் ஃபார் காட் மஸ்ட் பி த ப்ரையாரிட்டி இன் அ கிறிஸ்டியன் லைஃப். அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆண்டவர் எங்களை உயர்த்தின பின்பு, எங்களை மேன்மைப்படுத்தின பின்பு எங்களை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களை விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், அநேகரை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, இவர்கள் என்னை மறந்து போனார்கள், என்னை விட்டு விலகி போனார்கள், எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று புலம்பாதபடி நமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு நீர் கட்டிடும்படி ஆட்சேபம் பண்ணுகிறோம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாலையிலும் சகாயம் செய்கிறவரே, நடு ராத்திரியிலும் கிரியை செய்கிறவரே, யாரும் கிரியை செய்ய முடியாத ராத்திரியில அன்னைக்கு தானியலை பார்த்து ராஜா சொன்ன, ஆமென், என்னால எவ்வளவு முயற்சி பண்ணணும் பண்ணிட்டேன், சாயங்காலம் ஆயிட்டு இரவு நேரம் வரப்போது என்னால இனிமேல் கிரியை செய்ய முடியாது, ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக கிரியை செய்வார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, யாரும் கிரியை செய்ய முடியாத சூழ்நிலையில ஏனாண்டவர் இறங்கி வந்து சிங்கத்தின் வாய்களை கட்டின அதே தேவன். அலோவ் காட் டு வர்க். ஆண்டவரே, என் வீடுகளிலே பரிசுத்தம் காணப்படட்டும், என் எல்லைகளின் வாசல்களில் ரத்தம் பூசப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நடு ராத்திரியில் அடி கிரியை செய்தீர் எகிப்து தேசத்தில். இன்றைக்கும் கிரியை செய்யும் பொழுது பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. மாஷ்குரோதி அந்தலே மா ரகுனசே ரியாந்தலேமே சிக்கரோ. எங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீங்க, எங்க பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீங்க, எங்க கூடாரத்துக்கு மற்ற கூடாரத்துக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்துல இருந்தாங்க, ஆனா எகிப்திய அரண்மனையில இருந்தான். ஆனா எகிப்திய அரண்மனையில் இருந்த சந்தோஷம், அரண்மனையில இல்லாத சந்தோஷமும் பாதுகாப்பும் சுகமும் குடிசையில் இருந்த தேவ ஜனத்துக்கு இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. Praise the Lord. ஆண்டவர் அவர்கள் பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனத்தை அனுப்புனீங்க. மாசத்துல எங்களுக்கு நிறைய தேவை உண்டப்பா. படிப்பு உண்டு, இஎம்ஐ உண்டு, லோன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை படிக்கணும், மொத்தமாக ஃபீஸ் கட்டணும், காலேஜ், பல காரியங்கள். ஆனாலும் நீர் எங்களுக்கு உங்களுடைய கண்களிலே தாய போடுங்க. அறியாத இடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசி அனுப்புங்க. எங்கள் நடுவில் கிரியை நடப்பீங்கப்பா. ஒரு புதிய வாசலை திறந்து தாங்கப்பா. Let there be a crossover in the name of Jesus. என் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர்கள் வாழ்க்கையில் தருகிற உயர்வு மேன்மை எல்லாம் அவர்களை கத்திற்கு பயப்படுகிற பயத்துக்கு எதுவாய் நடத்திட்டோம். எங்கள் முற்று முழுமையான கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் நியாயமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.